ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே பொடியான இருக்குன்னா ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே பொடியான இருக்குன்னா ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கை இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சு நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.